பில்லா, இதை நாங்கள் எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் வாங்க முடியும். ஆனால் உன் உயிரை உன்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். அதான் உன்னை இங்கே வர வச்சேன். எப்பவும் எல்லாரும் உன் பேச்சை கேட்கணும்னு விரும்பாத. தட்ஸ் பேட். கடைசியாக ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா சைட். நாட்டோட போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கிரிமினல் பில்லா, அவனோட கூட்டத்தை சேர்ந்தவங்க ரஞ்சித், சிஜே, மார்க், ரிக்கி, ஷானா. கொலைப்படுறது, போதைப் பொருள் கடத்துறது, பாம் பிளாஸ்ட், எத்தனையோ சட்டவிரோதமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்க இந்த பில்லாவே பல தடவை முயற்சி பண்ணி நம்மளால பிடிக்க முடியல, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஜென்டில்மேன், this is our case. 6 murders. இந்த 6 கொலைக்கும் காரணம் பில்லா. டேவிட் பில்லா. Gentlemen, adding to the cases we already have, this makes it 50. மொத்தத்துல 50 கேஸ். அவன் ஒருத்தனால போன உயிர் 100, 200, இப்போ இந்த 6. Mr. J, I would like to remind you that Malaysia is a safe and peaceful country. We don't want him here. I don't want him too. ஒன்றரை வருஷமா என் வீடு நாடெல்லாம் விட்டுட்டு அவனும் அவன் கூட்டாளிகளான ரஞ்சித், மார்க், ரிக்கி, சிஜேனு அவங்க மொத்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்காக நானும் என் டீம் ஆஃப் இன்ஃபார்மர்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறான். The bloody fellow is smart. Intelligent to the intelligence. I'm really sorry, Mr. Jay. Malaysian police இருந்து என்னைக்கும் full cooperation இருக்கு. பட் ஒன்றும் மறந்துடாதீங்க, எங்கள் சைட்லேயும் நிறைய உயிர் போயிருக்கு.
எஸ், நாம உயிரை விடுறதே அவனை பிடிக்கிறதுக்காக தான். ஆனால் அவனால் போன ஒவ்வொரு உயிருக்கும் அவன் நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். பட் யூ மஸ்ட் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அவனை பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இட்ஸ் நாட் சோ ஈஸி, பட் இட்ஸ் நாட் டூ ஃபார். அந்த பில்லாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியல சார். அவள் லைஃப் பாரு, தமிழ்நாட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், அப்பா அம்மா மரணம் தற்கொலை, காரணம் தெரியல, எங்கேயோ எப்படியோ போய் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். டேவிட் பில்லா, அது அவனோட உண்மையான பேரானு கூட தெரியும். அவனோட அவனோட ஒவ்வொரு கேஸும் பாரு, அருமையா டீல் பண்ணிருப்பான். உலகத்திலே அவனோட முதல் ரசிகன் நான் தான், அவனோட முதல் எதிரியும் நான் தான். அட்டன் பண்ணுங்க. பரவாயில்ல சார், அவனை பிடிக்க போற அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப விளையாடிட்டான், நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். சார், டேனி பேசுறேன். ஆ சொல்லு, எங்கேயாவது மீட் பண்ணுமா? இல்ல, இப்ப என்னால வர முடியாது. சரி சொல்லு. சார், இந்த குரூப்ல பில்லாக்கு மேல ஒருத்தர் இருக்கான். யாரு? ஜெக்தீஷ். ஜெக்தீஷ், அப்படி ஒரு பேர் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, புதுசாக முளைச்சிருக்கா, எப்படி இருப்பான்? தெரியும் சார், இது வரைக்கும் அவனை யாரும் பார்த்ததில்ல. ஆனால் அடிக்கடி ரஞ்சித் கிட்டையும் பில்லா கிட்ட மட்டும் ஃபோனில் பேசுவான். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், பில்லா ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதில் அவன் குரூப் பற்றியும் உலகம் பூரா அவனுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த சிஸ்டமில் இருக்கு. சரி, உன்னால் உள்ளே போய் அதை எடுக்க முடியுமா? இல்லை, அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, அந்த பாஸ்வேர்டு பில்லா ரஞ்சித் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுலேருந்து சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை ஒரு மெமரி கார்டில் சேவ் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு தரேன். மீதி நம்ம நேரில் பேசிக்கலாம் சார். ரீசன்ஸ்ல ஒன், அவன் ஆடின விதம் எனக்கு பிடிக்கல. டூ, அவன் ஷூஸ் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. புரியல ராஜேஷ், அவன் இடது காலில் இருக்கிற ஷூவை செக் பண்ணு. ஹீல் சார்,
டானியோட பாடி பிரிட்ஜு கீழே கார்ல இருந்தது. டானி என்கிட்ட இருந்த ஒரே ஸ்ட்ராங் இன்ஃபார்மர் இவன் தான். இவனையும் கொண்டுட்டான் பில்லா. Damn it, Billa. Danny பத்தி பில்லாவுக்கு எப்படி தெரியும்? நிச்சயம் யாராவது சொல்லியிருப்பாங்க. Who's the black sheep? Sir, may I? Hey, Anil. நல்லா இருக்க வாட்ச். Thank you, sir. Tag? இல்ல, sir. It's a Rolex. Gift ஆ கொடுத்தாங்க. Rolex? Costly gift. பில்லா, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன எவ்வளவு பிடிக்கும்னு காட்டு. சாரி, லோட் பண்ண மறந்துட்டேன். பயந்துட்டியா? நோ, நான் பயந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். சாவு நிச்சயமா எல்லாருக்கும் வரும், ஆனா எப்போ எப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். நோ சஸ்பென்ஸ். நான் இப்பவே உன்னை கொல்லணும்னு நினைச்சா? உன் கையால சாவுறது எனக்கு சந்தோஷம்தான். இல்லை, நான் உன கொல்லணும்னு நினைச்சேன். நீ அப்படி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. நீ யாரையும் நம்ப மாட்டியா? நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். இதில் நம்ம பாஸ்போர்ட் டிக்கெட்ஸ் இருக்கு, என்னோடது நீயே வச்சுக்கோ. ஜஸ்ட் ஒன் ஹவர் பிஃபோர் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். 12:20 ஃப்ளைட். ஓகே. வாய், ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாமே. இட்ஸ் நாட் பாசிபிள் ரியா. பில்லா பற்றி உனக்கு தெரியாது. நான் உங்களை விட்டு பிரியறேன்னு தெரிஞ்சாலே பிரச்சனையிடும். நாம் இப்போ இங்கே மீட் பண்ணுறது கூட ரிஸ்க். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணாது. ஓகே, ஐ மீட் யூ லேட்டர். ராஜேஷ் வெயிட். டோன்ட் வரி ரியா, ஐல் பீ தேர். யா சின்ன ப்ராப்ளம், நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆள் விலகிட்டான். ராஜேஷ் போட்டும். போகட்டுமா? என்ன பில்லா புரியல? ராஜேஷ் விரும்பின முடிவை அவன் எடுத்திருக்கான், தப்பு இல்லை. அது அவனோட தனிப்பட்ட உரிமை. அவனுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு அவன் அந்த முடிவை எடுத்திருக்கான். உலகத்தில் எல்லாருக்கும் புரிகிற பாஷை ஒன்று இருக்கு. டிரைவர், ஏர்போர்ட் ப்ளீஸ், குயிக். ஏய், ஏர்போர்ட் இந்த பக்கம். டிரைவர், டிரைவர், ஸ்டாப் த கார். எங்க போறீங்க? ஸ்டாப் த ப்ளடி கார். எங்க போற? ஏய், ஸ்டாப் இட். ஏய், ஏய், எங்க போற? லோட்டர் ரிலீஸ் பண்ணு.
நல்ல முடிவு. உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அந்த முடிவை எடுக்க உனக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு. இது முழுக்க முழுக்க நீயே எடுத்த முடிவு. டேக் கேர். என்ன பாக்குற? உனக்காக தான் வந்திருக்காங்க. நினைச்சேன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போதே நினைச்சேன். By the way, you dance well. Shut up. எதுக்கும் கூட வந்தா நினைச்சேன். உன பிடிச்சிருக்கனா ராஜேஷ் ஞாபகம் இருக்கா? ராஜேஷ் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ கொண்ட ஆளுங்க ஒருத்தரா ரெண்டு பேரா? ராஜேஷ் உன் கூட உனக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். என் கூட வாழணும்னு நினைச்சான். அதுக்குள்ள நீ கொண்டுட்ட. Oh, Rajesh, nice guy. Nothing personal, just business. New personal at the kada. Come. Adla bullet sila. I've taken them. Nee tappikka mudiyadhu. Can. Idla bullet sila angirathu unakku enakku mattum dhaan theriyum. Un sonda kaarangalukku theriyadhu. Oru chinna thappu pannita. கண்ணையும் விட்டு வச்சிருக்க கூடாது. பில்லா, உன்னால தப்பிக்க முடியாது. சரண்டர் ஆயிடு. ஹலோ டிஎஸ்பி, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பப்ளிக் நியூசன்ஸ், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். குட் ஒன். மரியாதை அந்த பொண்ணை விட்டுட்டு
சரண்டர் ஆயிடு இல்லனா உன சுட்டுவேன் சுரணன் நினைச்சா சுட்டுங்க டிஎஸ்பி கன்ன காட்டி சுட போறேன்னு சொன்னா பில்லாக்கு பிடிக்காது வான ஷூட் ஷூட் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா ஹாஃப் அன் ஹவர்ல வரேண்ணா இங்க போலீஸ் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எங்க அங்கே எதிர்க்க ஃபோன் பேசிக்கிட்டு மஃப்டியில் இங்க பிளாக் டிஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் அங்கே பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் போலீஸ் பற்றி தான் நமக்கு எல்லாமே தெரியுமே ரெக்கி ஃபோன் பண்ணிங்க வரவனு சொல்லு போலீஸ் உன்னை ஏன் துரத்துறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்காது வேலை என்ன பண்ணிட்டு இருந்த அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது பரவாயில்லையா சொல்ல வேண்டாம் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க ஏன் போலீஸ்க்கு எங்களையும் பிடிக்காது உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு பில்லா யோசிக்காத சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க ரஞ்சித் மேக் ஹர் கம்ஃபர்டபுள் ஓகே எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கே புரியல
எங்க அண்ணா எப்பவுமே சரியான முடிவு தான் எடுப்பான். இப்பதான் உன் பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கான். ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருங்க. ஃபோன் பண்ண ஆயுதங்கள் வாங்கிறதுக்கான இடத்தையும் நேரத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஒரு சின்ன விஷயம், இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கேட்டிருக்கான். எவ்வளோ? 2 மடங்கு. கேன் கேன். கொஞ்சம் சிக்கலாக தெரியுது. வேணா நாங்கள் கூட வருவா? சொன்ன டைமுக்கு அங்கே இருப்பேன்னு சொல்லு. ஹலோ, எப்போ? ஸ்டீவ், ஆளுங்கள்லாம் புதுசா இருக்காங்க. பழைய ஆள்லாம் நம்ப முடியல பிள்ள. அது சரி, எவ்வளவு கொண்டு வந்திருக்க? நீ எவ்வளவு கேட்டியோ அவ்வளவு இருக்கு. என்னதெல்லாம் நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, சரியா மாட்டிருக்கு. உங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. நீங்க இவங்களோட சேர்ந்துட்டீங்களா இல்ல இவங்க உங்களோட சேர்ந்துட்டாங்களா? சுட போறீங்களா? ஓடி பாரு. பில்லா, நீ செஞ்ச தப்பெல்லாம் உன்னா சேர்ந்து சங்கிலி மாதிரி உன் கழுத்தி அது நெரிக்குது. தப்பே இல்ல டிஎஸ்பி, சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அதை நாம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கேன் கேன். நாங்க இல்லனா உங்களுக்கு வேலையே கிடையாது. ரொம்ப பேசுற, ரொம்ப பார்த்துட்டேன். நமக்குள்ள ஒரு சின்ன டீல். ஏய், நோ 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 நோ. ரிலாக்ஸ் டிஎஸ்பி. இந்த ஆயுதங்களை பாருங்க, தி பெஸ்ட். உங்க கலெக்ஷன்ல வச்சுக்கங்க, இல்ல வித்துருங்க. டாலர்ஸா, யூரோஸா, ருபீஸா, ரிங்கெட்ஸா, எப்படி வேணாலும். அது உன் வேலை, ஏன்னா நீ கிரிமினல், நான் போலீஸ்காரன். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், உங்களுக்கு நான் உயிரோட தேவை, எனக்கு நீங்க தேவையில்லை. I have nothing to lose, DSP. Ah!
ஜெய், வண்டியை நிறுத்தாம ஓட்டுங்க. ஜெய் ஜெய், உங்க துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுத்துருங்க. ஜெய் கொடுத்துருங்க. வேடிக்கை பார்த்தீங்களா ஜெய்? உங்க துப்பாக்கி உங்களே குறி வைக்குது. இதுக்கு ஜெய் பில்லா யாருமே தெரியாது. முதல் தடவை நீயா என் முன்னாடி வந்திருக்க, சரண்டர் ஆக போறியா? தப்பிச்சுக்கிட்டு இருக்க, எஸ்கேப்பிங் ஜெய். எனக்கு அப்போ தெரியும், ஒரு புல்லட் இந்த பில்லா வந்து அடிச்சிருக்கனா அது உங்ககிட்ட இருந்து வந்ததா தான் இருக்கும். பில்லாவை பிடிக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஜெய். ஒண்ணு பண்ணுங்க ஜெய், என் கூட வந்துருங்க. என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் நம்மள பிடிக்கிறது யாரு? ஜெய் புரிஞ்சுக்கங்க ஜெய், we can rule the world. No, can la. No, the barbilla mariyadhiya thuppaki enga kuduthu sarkaiyila unnala thappikka mudiyadhu. Paaru unna paathiya. Yenakku enna jammun irukke, neenga vandi ootikittu irukkeenga, நான் பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நாம பேசிக்கிட்டு இருக்கோம். பயந்து போயிருக்க? பயமா? ஆமா. நானா? யா, நீங்க தான் பயந்து போயிருக்கீங்க ஜெய். அப்பா யார் கையில் இருக்கு? யார் பயந்து போயிருக்க? வேண்டாம் இல்ல, விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஜெய். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஜெய், இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நோட்டியும் நான் செதுக்குனது, இத வேற யாராலையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு தான் வருவேன். இல்ல சார், இது அதோட கொஞ்சம் முக்கியமான வேலை. இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. மிஸ்டர் ஜெய், ஹவ் வி மீட். ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. தமிழ் வருமா? ரொம்ப நல்லா வரும். தமிழ்நாடு. ஓ, அண்ட் யூ? ஸ்பெஷல் ஆஃபீஸர் அனில் மேனன் ஃப்ரம் புக்கிதம். மலேசியா? எஸ் சார். Deputy Superintendent of Police, Mr. Jay Prakash, Chennai Crime Branch. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனிவே, பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லணும்னா, பில்லா எங்க? ஏன் மிஸ்டர் ஜெய், அதே சுருக்கமான விஷயத்தை பெருசாக சொல்லணும்னா, பில்லா கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. பட் கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி போச்சு, அதான் நான் இங்கே இருக்கேன். நான் எந்த உதவியும்
I never worry. Okay. Billa case files na paakanum. Anil. Yes, sir. Kujarunga. Family matter. Look, Mr. Gokulnath, இது என்னோட கேஸ். இதுக்காக நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன். ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸை கரெக்டாக நடத்திட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது தவறு நடந்திருந்தா பில்லா ஒரு கிரிமினல். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒத்துக்கிறேன். ஆனா நான் அப்படிங்கிறத விட நாம அப்படிங்கிறதுக்கு என்னைக்குமே பவர் ஜாஸ்தி. ட்ரஸ்ட் மீ. இப்ப சுருக்கமா சொல்லுங்க என்னாச்சு? பில்லா தப்பிச்சிட்டோம். Mengenai penjenayah paling dikendaki yaitu David Billa. Untuk makluman, bersama kita pada hari ini adalah Mr. J dan juga Mr. Gokulnath. நேத்து எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பில்லா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆயுதங்கள் விற்க போறதாக தகவல் வந்துச்சு. நாங்க உடனே அங்க போய் அவனை பிடிக்க முயற்சி பண்ணோம். பில்லா தப்பிச்சிட்டான். ஆனா அந்த இடத்துல நிறைய ஆயுதங்கள் சீஸ் பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் அமெரிக்கன் டாலரா இருக்கும். இதுக்கு மேல பில்லாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லுவோம். வணக்கம் சார். பில்லா உயிரோட தான் இருக்காரா இல்ல செத்துட்டாரா? சாகல. எப்படி குடிக்க போறீங்க? சோ கூடிய சீக்கிரம் பில்லாவை கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு மக்களோட சப்போர்ட் நிச்சயமா தேவை. பில்லாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு கிடைச்சாலும் உடனே நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ ரிக்வெஸ்ட். நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா? நான் பாட்டுக்குள்ள
அடி ஏறுதடா வேலையா, தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. காத்தும் புயலும் கடகடக்க வாரா வாரா மலையேறி வேலையா, வேலும் மயிலும் பரபரக்க காடும் மலையும் வெடவெடக்க வாரா வாரா வரிசையிலே முருகையா. தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான், இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். காட்டுக்குள்ள நடமாடி காட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த இந்த வேலையா. சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. முடியாது. டேய் போயண்டா போடா. போறேன். நல்லா படிக்கிறேங்கிற திமிரு. ஆள் மாறாட்டம் சார், போலீஸ் சேவை என்ன ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றீங்க? உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் இன்னொரு ஆளா வேஷம் போடணும். முடியாது சார், என்னை விட்டுருங்க சார். என்ன போய் ஆள் மாறட்டா அது இதுன்னு. சார் அவன் பேர் என்ன சார் சொன்னீங்க? பில்ல. ஆ, என்ன கொடுமை சார் இது. இப்போ நான் ஏன் சார் பில்லாவை நடிக்கணும்? சார் இந்த விஷயம் அந்த வேலுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலு க்ளோஸ் ஷுவர். வேலு, நீ கும்புற அந்த முருகனை அநியாயத்தை அழிக்கிறதுக்காக பல வேஷம் போட்டிருக்காரு. ஐயா அது ஆறு தலை, நான் ஒரே தலை. ஒன்று பண்ணுங்களேன், நீங்களே போய் பில்லாவை நடிச்சிருங்களேன். அது முடியாது. இதை பாரு. என்னது பாரு? சார் என் போட்டோவை காட்டி என்னையே பார்க்க சொல்றீங்களே, கிராஃபிக்ஸ் தானே? அவன்தான் பில்ல, ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். கொலை, கொள்ளை, போதைப் பொருள், ஆயுதங்கள் கடத்துறது, பாம் பிளாஸ்ட், பல நாட்டோட போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கு. அவனை பாரு. இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை பில்லாவை நடிக்க சொன்னேன்னு? தப்புதான் சார், உங்களை போய் பில்லாவை நடிக்க சொன்னது தப்புதான். மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சார் தெரியாம தான் கேட்கறேன், இந்த போட்டோ எடுக்கிற நேரத்துல இந்த ஆளை புடிச்சிருந்தா அப்புறம் அவனை நிக்க வச்சு எப்படி வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம்ல? முடியாது. அதான் ஏங்கற, அவன் செத்துட்டான். ஓ, கதை முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் நான் ஏன் பில்லாவை நடிக்கணும்? இப்போ வேலு, பில்லாவுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவனையும் அவன் கூட்டத்தையும் பிடிக்கணும்னா நீ பில்லாவை நடிச்சாதான் எங்களால முடியும். அதெல்லாம் முடியாது சார், விட்டுருங்க சார். நான் உன்னை நடிக்கிறியான்னு கேட்கல, நீ நடிச்சுதான் ஆகணும். ஐயோ படுத்துறியா சார், நான் மட்டும் தனியாளா இருந்தா நல்லது பண்றோன்னு கண்ணை மூடிட்டே இறங்கியிருப்பேன். இப்ப என்னை நம்பி இந்த பையன் வேற இருக்கான். அவன் அப்பா தான் என்ன ஹோட்டல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. அவன் அப்பா அவன் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு என்னை விட்ட வேற யாருமே கிடையாது. அவன் பெத்தவங்க ஆசைப்பட்டுபடி அவனுக்கு ஒரு நல்ல படிப்பும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனாலதான் சார் வேணாங்கிறேன். புரிஞ்சுக்குங்க சார். நீ பில்லாவை நடி,
ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி அந்த பையனை ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூலில் போட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன். என்ன சரி, நான் பில்லாவாக நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூட்டமே மோசமான ஆளுங்களாக இருப்பாங்க. நாளைக்கு நான் பில்லா இல்லைன்னு தெரிஞ்சுது அப்புறம் என் லைஃபுக்கு யாரு கேரண்டி? நான் இருக்கேன்ல. ஓகே, நாளைக்கு நீங்களே மேலே போயிட்டீங்கன்னா நீ பில்லாவ நடிக்கிற. ஓகே. வேலு, இதான் சென் ஜான் ஸ்கூல். மலேசியாவில் பிரபலமான ஸ்கூல். அங்க பாரு. கரண், வேலு, ஏ லோஃபை. லோஃபை. ஹலோ அங்கிள். ஹாய் கரண். இந்த ஸ்கூல் படிச்சிருக்கா? ரொம்ப. நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் சார் மாதிரி. சாரை விட பெரிய ஆளா வரணும். சரி சரி சரி, போய் விளையாடு. ஹகி, பாய் அங்கிள். பாய் சார். நீங்க சொன்னபடி செஞ்சிட்டீங்க. ஜென்டில்மேன். ஐ நோ. சொல்லுங்க, நான் ரெடி. குட். சார், யாராவது மீட் பண்ண போறீங்களா? மீட் பண்ணிட்டு வந்துருங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். வேலு, உன்னை இங்கதான் பில்லாவை மாத்த போறேன். ஐயா, இங்கயா சார்? விளையாடாதீங்க சார். கோட் சூட் எல்லாம் போட்டுங்கன்னா காமெடியா இருக்கும். உங்களை சொல்லல சார், பொதுவா சொன்னேன். சரி, இங்க எத்தனை இரும்பு தூண் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வித்துடலாங்கிறீங்களா? சாரி சாரி, எத்தனை இருக்குன்னு சொல்லு. என்னிட்ட போச்சு. 84 இரும்பு தூண், 7 வாசல், 6 ஜன்னல். இதுவே பில்லாவா இருந்திருந்தா நேரம் ஒவ்வொரு செவுத்திலையும் எத்தனை செங்கல் இருக்குன்னு சொல்லியிருப்பான். பெரிய கொத்தனார இருந்திருப்பான் போல இருக்கு. சார், முன்னாடியே வந்து நின்னுட்டீங்கல்ல. ஐயோ, யூ குட் சார். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உனக்கு ஏமாத்த தெரியணும், ஏமாத்துறவனும் பிடிக்க தெரியணும், கொலை பண்ண தெரியணும், மாட்டிக்காம இருக்கு, மாட்டிக்கிட்டா தப்பிக்க தெரியும். நீ வேலுங்கிறதே மறக்கணும். உனக்கு யாரும் கிடையாது. யாரு சொன்னாலும் கேட்காத, எல்லாரையும் சந்தேகப்படும். உனக்குள்ள ஒரு குரல் கேட்கும், அது உன் மனசாட்சி. அது சொல்றது மட்டும் கேள். பல பேர் அது கேட்கறதில்ல. இப்போ உனக்கு அந்த குரல் நான் தான். இனிமே உன் நினப்பெல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான் இருக்கும். நீ 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 பில்லா. எல்லா விஷயமும் உனக்கு தெரியணும். எப்படி உள்ள போறது, இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது, நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எப்படி அழிக்கிறது, ஆயுதங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுதான் எதிரிகளை அழிக்க முடியும். இல்லாமலும் எதிரிகளை அழிக்க தெரியணும். இது எல்லாமே உனக்கு தான். எவ்வளவு நாளும் குடி, எவ்வளவு நாளும் சிகரெட் குடி, நீ வெறுக்கிற வரைக்கும். என்ன பில்லா குடிக்கவும் மாட்டான், சிகரெட் பிடிக்கவும் மாட்டான். நீயும் மாட்ட மாட்டே. எனி டவுட்ஸ்? என்ன ஊர்க ஊர்க கொன்னுடுவேன்.
இப்ப நான் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நீ போலீஸ் கிட்ட மாட்டணும். ஹலோ, எங்க எப்ப பாத்தீங்க? நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜெய், பில்லா கிடைச்சிட்டான். சாரி, இங்கே வேண்டாம். என்ன கண்டிஷன்? ஹீஸ் ஃபைன். ஸ்கேனிங் ரிப்போர்ட்ஸ் படி ஹீஸ் காட் மெமரி லாஸ். பழசெல்லாம் மறந்துடுவாங்க, யூனோ. இது ரொம்ப முக்கியமான கேஸ். எப்போ குணமாகும் சொல்ல முடியாது. ரெண்டு வாரத்தில் ஆகலாம், இல்லை ஒரு வாரத்தில் ஆகலாம். ஏன் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் கூட குணமாகலாம் டாக்டர்? கேன் கேன் கேன். ஆ, தேங்க் யூ. பட் பி கேர்ஃபுல் வித் மை பேஷண்ட். நோ இன்டராகேஷன். குணமாற வரைக்கும் I'll call you back. Jay, second. Should be careful. Because anything can go wrong. Come on. Excuse me. Hold on. Hold it here, please. Sir, below pidichadhukku vaazhthukal. Thanks. ஆனா முதல்ல பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனால தான் பில்லாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஹாஸ்பிடல்ல பில்லாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு? அவர் தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஞாபக சக்தி இழந்துட்டாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனிவே நாளை காலையில ஹாஸ்பிடல்ல இருந்து அது என்ன ஜெயில் பஞ்சார சுமை போலீஸ் டைட் செக்யூரிட்டியோட அந்த ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அவர் குணமானதுக்கு அப்புறம் தான் நாங்க விசாரணை பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எக்ஸ்கியூஸ் சார். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மேக் வே. எக்ஸ்கியூஸ் மீ. திஸ் இஸ் பில்லோ. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா பில்லோ அங்க இருக்கவும் கூடாது. நான் கூட்டிட்டு வரேன். பில்லாவை நான் கூட்டிட்டு வரேன். எப்படி? செக்யூரிட்டி இருந்தோம், பட்ட பகல கடத்திட்டு போயிருக்காங்கன்னா எப்படி? பண்ணிட்டானுங்க, அருமையா பிளான் பண்ணி தூக்கிட்டானுங்க.
இப்படி பேசாதீங்க மிஸ்டர் ஜெய். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். நான் இல்ல. நாம நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் போகாம இப்படி பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணிருக்க முடியாது. அனில எவ்வளவு நாளா தெரியும்? நான் இங்க வந்து கேஸ் எடுத்துக்கிட்ட நாள்ல இருந்து தெரியும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ட்ரஸ்ட் மீ. என்ன பாக்குறேன்? இது உன் இடம் தான். இப்ப யோசிச்சு பாரு. எதுவும் ஞாபகம் வரல? உன்னோட சீஜ சாஷா முதல் நாள் பார்த்தப்ப இவ தைரியம் உனக்கு ரொம்ப பிடிச்சது ஞாபகம் இருக்கா? ஓகே, ரிக்கி, ஜேம்ஸ், மார்க், விஜய், ஷானா, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, பில்லா, ஜெகதீஷ். Thank you. பரவாயில்ல.
ஹலோ டிஎஸ்பி சார், நீங்க போ. சாரி, பில்லாவை எப்படி இருக்க? சூப்பர் சார். ஆனால் அந்த பில்லா குரூப்பில் ரெண்டு டேஞ்சர் லைட்ஸ் இருக்காங்க. ஒருத்தி சிஜே என்னை பில்லான்னு நினச்சி என் மேலே விழுந்து என் காதில் ஊதிக்கிட்டே இருக்கா. எந்த நிமிஷமும் மாட்டி பண்ணணும்னு பயமாக இருக்குது. இன்னொருத்தி சாஷா, அவள் மட்டும் மர்மமாகவே இருக்கா. விஷயத்துக்கு வா. ஆல் ரைட். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் பற்றின டீட்டெயில்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதை விட முக்கியமான விஷயம், ஜெகதீஷ் கிட்டேயும் பேசினேன். எப்போ பார்த்தேன்? பார்க்கல, ஃபோனில் மட்டும் பேசினேன். சார், எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து நான் பழைய பில்லாவை மாறத்துக்கு தான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அடுத்த முறை அவங்க கூட வெளியே போகும்போது எனக்கு தகவல். நீ பழைய பில்லாவை மாறணும், அதை அவங்க நம்பணும். அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். நீ போகலாம். யூ குட்? ஐ நோ. வெரி குட். தேங்க்யூ. சரி, நீங்க எப்படி போவீங்க? எப்படி வந்தாலும் அப்படி போறேன். ஓகே. ஆனா அர்ஜுன் சொல்லி யாராவது உள்ள வந்து உங்களை பார்த்தாங்க, தொப்புன்னு காணாம போயிட்டாரு, எங்க போனாரு? பில்லா, இங்க நம்ம மீட் பண்ண போற ஆள் ஜான். அவன் பில்லாவை தவிர வர யார்கிட்டயும் பேச மாட்டான். அதான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். நீ பழச மறந்த விஷயம் உனக்கு தெரியாது, அதனால எந்த காரணத்தை கொண்டு எதுவும் சொல்லாத. எப்படி இருக்க? என்ன? நல்லா இருக்க. அவ்வளவுதானா? பஞ்ச். நீ மாறிட்ட, நீ மாறிட்ட. ஏ சரக்கங்க, வெஸ் பை சரக்கு எங்க எங்க. ஐ லவ் யூ. பாரி டைம் பேபி. ஜான், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு.
என்ன பண்றாங்க அவங்க? ஃபென்சிங்? ரொமான்டிக் மாதிரி இருக்கு. சபாஷ், சரியான போட்டி. சிஜே, என்னது பிலா? கொஞ்சம் பேசணும். சாஷா, நீ கூட வா. நாளை காலையில் 11 மணிக்கு மைக்கோட மீட்டிங் இருக்கு. ஒரு சின்ன ட்ரக் டீல். மைக்கை பற்றி டீட்டெயில்ஸ் கம்ப்யூட்டரில் இருக்கு. ம், ஓகே. அடிச்சிருப்ப மைக்கோட தான் நமக்கு கடைசி மீட்டிங். பில்ல கூட நானும் போறேன். யாரும் வர வேண்டாம். நான் கூட வரேன். ட்ராப் பண்றதுக்கு மட்டும். ஓகே. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வழக்கம் போல வண்டியில பெட்ரோலை போட்டு ஊரை சுத்திட்டு இருக்கீங்களா? அப்படியே ரெண்டு புது படம் டிவிடி கிடைச்சா கொடுத்து அனுப்புங்களேன். ரொம்ப போர் அடிக்குது. டிஎஸ்பி தான் கொடுத்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு? பில்லா குரூப்பை பத்தியும் அவங்க ஃபுல் நெட்வொர்க்கை பத்தியும் அக்கு வேறா ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உங்களுக்கு தான் காப்பி பண்ணிட்டு இருக்கேன். எப்போ தர? தோ உடனே கொடுத்துட்றேன். நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு நேரா பில்லா வீட்டுக்கு வந்துருங்க. கொடுத்துறேன். அட போங்க சார். எப்ப தரேன்னு மட்டும் சொல்லு. இது எப்ப உங்க கைக்கு வந்து சேரணும்னு நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, அது வரைக்கும் சுத்திக்கிட்டு இருங்க. பாய். எப்படி பண்ற? நீ மாறிட்ட பில்லா. நீ முன்ன மாதிரி இல்ல. அவளால் தானே? யாரு? சாஷா. டோன்ட் பீ சில்லி. Thank you.
சாஷா, என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? நான் பழைய பில்லா வாங்கி செக் பண்றியா? நீ பழைய பில்லான்னு தெரிஞ்சுதான் இதை வச்சிருக்கேன். விளையாடாத, துப்பாக்கி எடு. விளையாடல, ஐ அம் சீரியஸ். உன் கூட எதுக்கு இத்தனை நாள் சேர்ந்திருந்தேன்னு நினைச்சேன். இப்போ இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. சாஷா, தப்பு பண்ற. உன்ன மாதிரி ஒருத்தனை கொடுறதுல தப்பே இல்ல. நான் சொல்றது கேளு. உன்னை முன்னாடியே கொண்டு இருக்கணும். ஆனா பழசெல்லாம் மறந்து பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருந்தேன். எதுக்காக சாக போறேன்னு தெரியாமலே போயிருப்பேன். இப்ப ஏன் சாக போறேன்னு தெரிஞ்சுக்கோ. ரியா, யா அண்ணன் ராஜேஷ். ரியா, ராஜேஷ் யாருமே எனக்கு தெரியாது. மறந்துட்டியா? அன்னைக்கு நீ அவங்களை கொல்லாம விட்டுருந்தா? நேரம் முதல்ல துப்பாக்கியை கீழே போட சொல்லுங்க சார். துப்பாக்கியில போடு. நீங்க யாரு? ஜெயபிரகாஷ், டெபியூட்டி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஆமா, ஏன் பில்லாவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்? முதல்ல நான் பில்லா இல்லைன்னு சொல்லுங்க சார். ரியா ராஜேஷ் கொன்னதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு என்னை கொல்ல வந்தா. நல்ல வேலை ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருந்தா, இல்லைன்னா என் டாப் எகிரி இருக்கும். இந்த மாதிரி சாஷா, பில்லா செத்துட்டான். அவனை பிடிக்கிற முயற்சியில் நான் தான் அவனை கொன்னேன். அவன் மொத்த நெட்வொர்க்கையும் முக்கியமா ஜெகதீஷ பிடிக்கதா இந்த வேலு பில்லாவா நடிச்சிட்டு இருக்கான். தேங்க்யூ சார். வேலு பில்லாவா நடிச்சிட்டு இருக்கான். இப்போ அது நம்பு. துப்பாக்கி கீழே இறக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்க மொத்த கான்டாக்ட்ஸ் அந்த பென் டிரைவ்ல இருக்கு. நீ பாத்தியா? நான் பார்க்கல. நீங்களே பாருங்க, நீங்களே புடிங்க. இத்தோட என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். எங்க போற? ஜெகதீஷ் யாரன்னு தெரியற வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும். சார், விளையாடாதீங்க. சாஷா, இவன் பில்லா இல்லங்கற விஷயம் நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்கு தெரிய வேணும்? பில்லா உயிரோட இல்ல, அதப்போ அங்க எனக்கு என்ன வேலை? நோ நோ சாஷா, நீ திடீர்னு வெளியே வந்தீனா அவங்க உன்னை சந்தேகப்படுவாங்க. கொஞ்ச நாள் அங்கே இரு, மத்தத நான் ஏப்ரல் 12th, ஞாபகம் இருக்கா? What? The big event, Billa. உலகத்தில் இருக்கிற நம்ம மொத்த கான்டாக்ட்ஸும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறனால் மறந்துட்டியா? இல்லை இல்லை, அதை ரிமைண்ட் பண்ணதான் ஜெகதீஷ் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஜெகதீஷ், ஹலோ. பில்லா, ஏப்ரல் 12th, அக்கராபில் அண்ட் தாரா. ஓகே தானே? இல்லை சேஞ்ச் பண்ணுவோம். நோ ப்ராப்ளம், கேன் கேன். ஓகே, நான் வாங்க மீட் பண்ணுவோம். ஹலோ டிஎஸ்பி சார். என்ன விஷயம் சொல்லு சார். நாளைக்கு நைட் என் வேஷத்தை கலைக்க போகிறேன். என்ன சொல்கிற? பில்லாவோட கேங்கும் அவங்க கான்டாக்டில் இருக்கிற மொத்த நெட்வொர்க்கும் நாளைக்கு நைட் மீட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஜெகதீஷ் அங்கே இருப்பாங்க. ஜெகதீஷ், உனக்கு எப்படி தெரியும்? இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே ஜெகதீஷ் தான். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. இங்கே? நடந்தாலும் நீ என்கிட்ட மட்டும்தான் வந்து சரண்டர் ஆகணும்.
மற்றது நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒருத்தனையும் விடாதீங்க, எல்லாரையும் பிடிச்சிருங்க, முடிஞ்சா போட்டு தள்ளிடுங்க. வழக்கம் போல பில்லா மட்டும் தப்பிச்சிருவோம். ஏய், என்ன வளர்ற சார்? நான் பில்லாவாகவே இருந்துடுறேனே, ஜம்முன்னு இருக்கேன். ஆ, அதை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளானிங். நீங்க பாட்டுக்கு தொப்ப தொப்ப தப்புன்னு அடிச்சு பிடிச்சி உடைச்சு முன்கேட் வழியா வந்துடாதி, பின்கேட் வழியா வரணும், சத்தம் போடாம வரணும், புரியுதா? ஷட் அப், நீ என்கிட்ட மட்டும் வந்து சண்டை வர. ஓகே சார். ஹலோ, ஹலோ. பில்லா, நம்ம அக்கற பெலன்டருக்கு போல, ஆஸ்திரேலியன் காண்டாக்ட் போயிட்டுருக்கோம். ஏ, அங்கே போலீஸ் வர்றதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? கமான் பில்லா, அங்கே நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரியுமே. யார் மாத்துனது? ஜெகதீஷ். என்கிட்ட ஏன் சொல்லலை? அதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பி சார், வெளு பேசுறேன். என்ன சொல்லு? எங்க இருக்கீங்க? அக்காரா பலன்டாரக்கு போறேன். அங்க போகாதீங்க, இடம் மாறிடுச்சு. எங்க? ஆஸ்திரேலியன் கொண்டோக்கு. ஏன் நீங்க அங்க வரீங்கன்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ஐ திங்க் ஜெகதீஷோட ஆள் ஒருத்தன் உங்க கூடவே இருக்கான். அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இங்க எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ பேசினதை நான் கேட்டேன். ரைட்ல திரும்பு. நீ யார்? நில்லு. நினைச்சேன் என்னைக்கு நான் உன் பக்கத்துல வந்து நீ விலகினியோ அன்னைக்கு நீ பில்லா இல்லைன்னு சந்தேகப்பட்ட. நீ யாரு? சிஜே. நோ, வராத. சீஜே, கத்தாங்க ப்ளீஸ். சீஜே, கண்ணை கொடுத்து. சீஜே, 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 தெரியாம நடந்துருச்சு. ஐம் சாரி. சீஜே, சீஜே, சீஜே. பில்ல, என்னாச்சு? நானாக தொடமாட்டேன் ஐயா.
வந்தவர் என்ன எவருக்கு எது வேண்டும் செய்வோ. My name is Billa, பார்க்க எல்லாம் நானும் பார்க்காத ஆயில்ல போகாத ஊரில்ல ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. பில்ல இல்ல சார், என் பேர் வேலு. என்ன நம்புங்க சார், டிஎஸ்பி தான் இந்த பில்லாவை நடிக்க வச்சார். நோ, டிஎஸ்பி நீ கொண்டிருக்க, நீ பில்லான்றது ஒத்துக்கும் கதை கட்டாத சார். நான் வேலு தான் சார்.
வேலைக்காக அந்த ஊருக்கு வந்தேன். டிஎஸ்பி சொல்லி தான் நான் பில்லாவை நடிச்சேன். நான் பில்லா இல்லைன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் டிஎஸ்பி தான். அவரை ஏன் சார் நான் போய் கொல்ல போறேன்? அது எப்படி நம்புறது? அன்னைக்கு நீங்க எப்படி சார் அங்க வந்தீங்க? அந்த குரூப்பை மீட் பண்ண போறங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சார் டிஎஸ்பிக்கு போன் பண்ணி சொன்னேன். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். போலீஸோட பிளான் உனக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி உங்களோட பிளான் போலீஸ்க்கும் தெரியும். அது எப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நீ பில்லா இல்லைன்னு நான் நம்புற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்ல. ஐயோ, சார் ஒரு பென்டிரைவ். நான் டிஎஸ்பி கிட்ட ஒரு பென்டிரைவை கொடுத்து வச்சிருந்தேன். அந்த குரூப் ஆளுங்க எல்லா பத்தின டீடைல்ஸ் அந்த பென்டிரைவ்ல இருக்கு. அதை செக் பண்ணுங்க சார். இப்ப அந்த பென்டிரைவ் எங்க? டிஎஸ்பி கிட்ட தான் சார் இருக்கணும். அனில், லெட்ஸ் செக் இட். சார் நான்சென்ஸ் சார், சும்மா உளறான் சார். நோ, செக் பண்றோம் சார். இவன் தான் சார். சாமி, அவர் தான் சொல்றாருல்ல, தேடுங்க சார், செக் பண்ணுங்க ப்ளீஸ். நீ சொன்ன பென் டிரைவ் எதுவுமே அங்க இல்ல. நீ வேலுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இப்ப என்ன சொல்ற? மிஸ்டர் அனில் சார், விசாலி எல்லாரையும் சென்ட்ரல் பிரசன்ட் ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓபன் கேட்ஸ். கண்ணாடியா மாட்டிங் கிளாஸ் மார்க்க பத்தி சொல்லவே வேணாம். பில்லோட ஆஸ்தான மாமா பையன். மாமா என்னடா முறைக்கிற, இவங்களெல்லாம் விடு. நீ என்னைக்காவது ஒரு நாளாவது சிரிச்சிருக்கியா?
நீங்கெல்லாம் பில்லா மட்டும் தான் பாத்துருக்கீங்க. இந்த வேலுவை இன்னும் பார்த்தது இல்ல. செக்கி ஹே வெயிட் போடா போடா சேக்கர் மோதி பார்க்கணும். இப்போ நாங்க உன் மேல கை வச்சா நீ பில்லா இல்லன்னு தெரிஞ்சிடும். நீ தப்பிச்சிருவ. பில்லாவ நடிக்க தானே வந்த. பில்லாவே சாவ உள்ளவா. இனிமே நீ தப்பிக்க முடியாது. எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வேலு வருவான் வருவான். நான் வர வைப்பேன். சஷா வேலு என்னாச்சு? அப்பில்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியும். ரஞ்சித் அலங்கள அவனை தேடிட்டு இருக்காங்க. தெரியும். முதல்ல டிஎஸ்பி யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கம் நான் தான் பில்லா நினைச்சு போலீஸ் என்னை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் பில்லா இல்லைன்னு ஜெகதீஷோட ஆளுங்க துரத்திட்டு இருக்காங்க. நான் வெளியேறினா தான் ஏதாவது பண்ண முடியும். சஷா உன்னை அங்கே சந்தேகப்படுறாங்களா? என்ன நம்புறாங்க? வேலு நீ பில்லா இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொல்லல. நோ, என்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இப்போ நீ எனக்கு அங்கே இருக்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போற? கோகுல்நாத்துக்கு ஃபோன் பண்ண போறேன். கோகுல்நாதா? யாரு? இன்டர்போல் ஆபீசர். ஏன்? டிஎஸ்பிக்கு அப்புறம் நான் சொல்றது அவர் மட்டும் தான் நம்புறாரு. லெட்ஸ் கோ. கோகுல்நாத், நான் வேலு பேசுறேன். பில்லா சொல்ல. எத்தனை வாட்டி சொல்றது நான் பில்லா இல்லைன்னு? பின்ன ஏன் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? வந்து சரண்டர் ஆயிடு, மொத்தத நான் பாத்துக்கிறேன். நான் சரண்டர் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களை தவிர அங்க யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் உள்ள இருந்தா நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிக்க முடியாது. உங்ககிட்ட பேசணும். சொல்ல. போன்ல இல்ல, நேர்ல பார்க்கணும். நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு ஏரோ பிரிட்ஜ். தனியா வந்துருங்க. வந்ததுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருக்க போறேன்? நான் பில்லா இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும். சார், என்ன பில்லாவை நடிக்க வச்சது டிஎஸ்பி ஜெயபிரகாஷ்.
இப்போ அவர் உயிரோடு இல்லை. அவர் போனதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்குறதும் நம்புறதும் நீங்கள் மட்டும்தான். அதான் உங்களை தனியாக வர சொன்னேன். நான் எப்படி டிஎஸ்பி ஜெயபிரகாஷ்க்கு இன்ஃபார்மராக இருந்து அந்த குரூப்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தேனோ அதே மாதிரி அந்த குரூப்புக்கும் யாரோ ஒருத்தர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நீ டிஎஸ்பி கொடுத்தனியே அந்த பென் டிரைவ் எங்க? அவர்கிட்ட தான் சார் கொடுத்தேன். இதை பார், நீ பில்லா எல்லாம் நிரூபிக்க அது ஒன்று தான் ஆதாரம். பில்லா வரதா அதை கொடுத்துருக்க மாட்டான். விளையாடாத, அந்த பென் டிரைவ் கொடுத்துரு. சார் நான் விளையாடல, சத்தியமா அவர்கிட்ட. ரஞ்சித் வரா. பென் டிரைவ் எங்க? ஜக்தீஷ், நீ பில்லா இல்ல எனக்கு தெரியும். ஏன்னா பில்லாவ என்ன விட வேற யாருக்கும் நல்லா தெரியாது. அப்ப டிஎஸ்பி ஜெய கொன்னது? நான் தான் ஜெகதீஷ்னு டிஎஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. I need that guy and I need a shoot inside order. But we need him alive. Yes sir. Shoot inside order ku avasiyam illa nenikira. No, I need it. Sir, but it's not that simple. Indian embassy consult pannaama nam idella panna mudiyadhu. Don't worry about that. Indian embassy kitta pesi papers vaanga vendiyadhu ennoda porupu. Neenga approve mattum panna podu. I need that guy. Yenal nambave mudiyala. கோகுல்நாத் டிஎஸ்பி கூட சேர்ந்ததே பில்லாவை பிடிக்கிறதுக்கு இல்லை, பில்லாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. டிஎஸ்பியை கொன்னதும் கோகுல்நாத் தான். அந்த பென் டிரைவ் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக என்னை விட மாட்டான். என்னை மட்டுமில்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் விட மாட்டான். வேலும் அப்போ கரண், கரண் போர்டிங் ஸ்கூலில் இருக்க வேண்டாம். அவனை உன் கூடவே வச்சுக்க, நீ ஜாகிரதையாரு. வேலும் போலீஸ் கேட்டு
Car found. Suspect escaped. Copy that. Sorry. ஆஃபீஸர்,
உங்க கையில துப்பாக்கி இருந்தா எங்க வேணாலும் நீட்டுவீங்களா? சரி, நான் தான் பில்லா. என்ன பிடுங்க முடியுமா பிடிங்கிறீங்க. நீ வேலூர்ல இந்த பில்லாவை மாறினதும் பில்லால இருந்து திருப்பி வேலுவை மாற முயற்சி வரைக்கும் எனக்கு தெரியும். நீ பில்லா இல்ல என்ற விஷயம் இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே கதை எத்தனை வாட்டி எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த விஷயம் ஜெய்க்கு மட்டும்தான் தெரியும் நீ நினைச்சிட்டு இருக்க. என்ன நம்பு. போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. இப்ப நீ என்ன நம்பிதான் ஆகணும். ஏன்? ஏன்னா நீ இன்னும் உயிரோடு இருக்க. மேல ஷூட் சைட் ஆர்டர் இருக்கு. நான் பில்லால தெரிஞ்சு ஏன் இன்னும் என்ன துரத்திட்டு இருக்கீங்க? ஜெக்தீஷ பிடிக்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சீனியர் இன்டர்போல் ஆஃபீஸர் கோகுல்நாத் தான் ஜெக்தீஷ். டிஎஸ்பி ஜெயபிரகாஷ் கொண்டுதான் வந்தான். இப்ப நான் ஓடுறது அவனாலதான். உனக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். கரண், அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு தெரியல. டிஎஸ்பி கிட்ட தான் கொடுத்தேன். பத்திரமா இருக்கு. எங்க? நோ. அப்ப நான் தான் பில்லா இல்லன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன போட விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? சார், போனா என் உயிர் தான் போகும். என்ன ஓடுறதுனா நீங்க இல்ல. வேலு, நீ பில்லா இல்ல நான் சொல்லிருக்கலாம். அப்ப டிஎஸ்பி சத்தத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கோம். ஜெகதீஷ் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இப்பதான் ஜெகதீஷ் யாருன்னு தெரியுமில்ல. இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன். நீ ஓடணும். இப்ப நீ ஓடித்தான் ஆகணும். ஏன்னா உன்னை தேடி வருவான். அவன் நெட்வொர்க் அவன் காப்பாத்தியே ஆகணும். கோகுல்நாத் தான் ஜெகதீஷ். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன். உன்னை வச்சுதான் அவனை பிடிக்கணும். We need your help, man. எங்களுக்காக இல்லைனாலும் டிஎஸ்பிக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாரும் பார்க்க கூடாது. நீ போ. ஹலோ. பென் டிரைவ் உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும். அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. கரண் சாஷா எங்கிட்ட தான் இருக்காங்க. ஜெகதீஷ் சார், அந்த பென் டிரைவ் எனக்கு வேணும். ஏன்? ஜெகதீஷ் கரணி சாஷாமி பிடிச்சு வச்சிருக்கான். பென்டவை கொடுங்க. தப்பாரு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் பென்ட்ரைவ் மட்டும் இப்போ தர முடியாது. பென்ட்ரைவை கொடுங்க. நோ வேலு, டீல் இஸ் அ டீல். சார், இது வரைக்கும் என் உயிரை மட்டும்தான் பணைய வச்சேன். இப்போ கரணியும் சாஷாவும் பிடிச்சி வச்சுருக்கான். பென்ட்ரைவை கொடுங்க. ஐம் சாரி, தர முடியாது. பென்ட்ரைவை கொடுங்க. தர. ஆனா ஒரு கண்டிஷன். பென்ட்ரைவ் முதல்ல கர்ணியும் சாஷாவும் விட்டுரு.
பென்ட்ரைவ். ரஞ்சித், அவங்கள விடு, செக் பண்ணிட்டு. ஜீஷ், நீ சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நீ தான் பில்லான்னு நான் சொன்னா நம்பிடுவாங்க. அப்படியே நீ என்னை பத்தி வெளியில சொல்லணும்னாலும் சுத்தி வளைச்சு என்கிட்ட தான் வந்து சொல்லணும். இந்த பென்ட்ரைவுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போய் சிஸ்டம் பாரு. ஷூட் பண்ணிடுவோம். பேக், மெதுவா. நோ, டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். கம் ஆன், அரஸ்ட் ஹிம். பில்லா, இவனை பிடிக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா நாம கஷ்டப்பட்டோம். கம் ஆன், அரஸ்ட் ஹிம். I'm sorry, sir. You are under arrest. What nonsense. ஒரு சீனியர் ஆபீசர் மேல கன்ன காட்டுறது சட்டப்படி குற்றம். Come on, arrest him. The law is for everybody. நீ தான் ஜெகதீஷ்ன்றது எங்களுக்கு தெரியும். இவன் பில்லா இல்ல வேலுன்றது எங்களுக்கு தெரியும். Bullshit. I am not Jagdish. நான் ஜெகதீஷ் கிடையாது. I am Interpol officer Gokulnath. I'm sorry. I'm wired. நாம பேசினது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இனி யாரும் ஒன்னு நம்ப மாட்டாங்க. I'll sue you all. கண்ண கீழே போடுங்க. Come on. அனில், ஒரு சீனியர் ஆபீசர் அரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. Do you understand that? Don't move. வேலு, கரண சாஷம் பத்திரமா இருக்கு. எல்லாரும் துப்பாக்கிய கீழே பாருங்க. இந்த ஜெகதீஷ் யாராலையும் பிடிக்க முடியாது. ஜெகதீஷ், வா.
Thanks. Pen drive.